வீட்டில் செய்கிற ஸ்வீட்ஸ் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுவும் குலாப் ஜாமுன்னா சொல்லவே வேண்டாங்க. ஆனால் இன்றைக்கி நான் ஒரு வித்தியாசமான ஜாமுன் செய்ய போகிறேன். இது அங்கூரி ஜாமுன் வித் ரப்ரி. இது வந்து அங்கூரினா கிரேப்ஸ். ஸோ சின்ன கிரேப் சைஸ் ஜாமுன் ஒரு அருமையான ரிச்சான ரப்ரி ஓட சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்க. அங்கூரி ஜாமுன் செய்கிறதுக்கு முதல்ல ஜீரா செய்ய போகிறேன். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 கப் தண்ணி ஊற்றி இதில் 1.5 கப் சர்க்கரை போட்டு 3 ஏலக்காய் போட்டு நல்லா கொதிக்க விடணும். சர்க்கரை முழுசாக கரைஞ்ச பிறகு ஜீராவை இன்னொரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு ஸ்டோவ் ஆஃப் பண்ணிட்டு ஜீராவை ஒரு பவுலில் ஊற்றி எடுத்து வச்சுருங்க. அடுத்தது ஜாமுன் செய்யறதுக்கு இனிப்பில்லாத கோவா 200 கிராம் ஒரு போல் எடுத்து இதில் 3 டீஸ்பூன் மைதா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், கொஞ்சம் குங்குமப்பூ, 2 டேபிள்ஸ்பூன் பால் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மாவு நல்லா சேர்ந்து வர வரைக்கும் முழுசாக பிசைஞ்சு வைக்கணும். மாவு லேசாக ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் மைதா போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ ஜாமுன் செய்யறதுக்கு பிசைஞ்சு வச்ச மாவுலேருந்து கொஞ்சமா மாவு எடுத்து சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கணும். உருண்டை நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும், எல்லா பக்கமும் அதில் எதுவும் கிராக்ஸ் இருக்கக்கூடாது. உருட்டி வச்ச ஜாமுனை பொறிக்கிறதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடான உடனே ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சு உருட்டி வச்ச ஜாமுன் உருண்டைகளை கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் பொறிச்சு எடுக்கணும். நல்ல கோல்டன் பிரவுன் கலர் வர வரைக்கும் பொறிச்சு எடுத்துருங்க. பொறிச்சு வச்ச ஜாமுனை எண்ணெயிலேருந்து எடுத்து உடனே சூடான ஜீராவில் போட்டு 1 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். அடுத்தது ரப்ரி செய்யறதுக்கு ஒரு பேன்ல 1 லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க் அதாவது கொழுப்புள்ள பால் ஊற்றி பால் நல்லா பாதி ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். பாலை கிண்டிட்டே இருந்தாதான் அடி பிடிக்காம நல்லா அருமையா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பால் நல்லா குறைஞ்சிருக்கு, பாதி ஆயிடுச்சு. இப்போ இதில் 1/2 கப் சர்க்கரை, 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், கொஞ்சம் குங்குமப்பூ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இன்னொரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தோம்னா ரப்ரி தயாரா இருக்கு. அங்கூரி ஜாமுன் ரப்ரியோட சர்வ் பண்ணுறதுக்கு 1 கப்ல முதல்ல ரப்ரி ஊத்தி அதுல 2-3 ஜாமுன் வச்சு கொஞ்சம் பிஸ்தா பருப்பு நறுக்கி போட்டு சர்வ் பண்ணுங்க. அருமையான ஜாமுனும் ரப்டியும் எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். இப்போ யூஸ்வலாக குலாப் ஜாமுன் வீட்டில் செய்யும்போது ஜீராவோட தான் சாப்பிட்றது உண்டு. ஆனால் இந்த மாதிரி வித்தியாசமாக கொஞ்சம் ரப்டி வச்சு சாப்பிட்டீங்கன்னா எப்படி இருக்கும்னு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.